ஓம் சாந்தி. 19/11/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகமே நோயாளிகளின் பெரிய மருத்துவமனையாகும். பாபா முழு உலகத்தை நோயற்ற உலகம் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். கேள்வி: எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால் எப்போதும் வாடி போகவோ அல்லது துக்கத்தின் அலையோ வர முடியாது. பதில்: இப்பொழுது நாம் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்வோம். பிறகு புதிய உலகத்தில் மறுபிறவி எடுப்போம். இப்பொழுது நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தந்தை குழந்தைகளாகிய நமக்காக ஆன்மீக ராஜஸ்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயங்கள் நினைவிருந்தது என்றால் துக்கத்தின் அலைகள் வர முடியாது. முரளியின் பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இந்த பாடல் ஒன்றும் குழந்தைகளாகிய உங்களுக்காக இல்லை, புதியவர்களுக்கு புரிய வைப்பதற்காக இருக்கிறது. அதே நேரத்துல இங்க எல்லாருமே அறிவாளிகள் என்பதும் இல்லை, அறிவற்றவர்கள் அறிவாளிகளாக ஆக்கப்படுகிறார்கள். நாம் எவ்வளவு அறிவற்றவர்களாக இருந்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை நம்மை அறிவாளியாக ஆக்குகிறார். எப்படி பள்ளிக்கூடத்தில் படித்து குழந்தைகள் எவ்வளவு அறிவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள்! ஒவ்வொருவரும் அவரவர் அறிவிற்கேற்ப பாரிஸ்டர் இன்ஜினியர் ஆகிறார்கள். இங்கேயோ ஆத்மாவை அறிவாளியாக ஆக்க வேண்டியிருக்கிறது. இங்கு ஆத்மாதான் படிக்கிறது சரீரத்தின் மூலமாக. ஆனால் வெளியில் கிடைக்கும் அனைத்து கல்விகளும் குறுகிய காலத்திற்கு ஷரீர நிர்வாகத்திற்காக கிடைக்கிறது. முதல் முதலில் நாம் ஆத்மாபிமானிகளாக ஆக வேண்டும் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் இது நோயாளிகளின் உலகமாக இருக்கிறது. நோய் இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வியாதி கட்டாயம் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த முழு உலகமே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகும். இதில் அனைத்து மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக நோயாளிகளாக இருக்கிறார்கள். ஆயுள் கூட மிகவும் குறைவாக இருக்கிறது. திடீரென்று மரணம் அடைந்து விடுகிறார்கள். காலனின் பிடியில் வந்து விடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பாரதத்திற்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் மறைமுகமான வழியில் சேவை செய்கிறீர்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால், யாரும் தந்தையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். மனிதர்களாக இருந்தும் கூட பாரலோகிக தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள். அவர் மீது அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது என்னிடம் அன்பு வையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். என்னிடம் அன்பு வைத்து வைத்து நீங்கள் என்னுடன் கூடவே திரும்பி செல்ல வேண்டும். திரும்பி செல்லும் வரை இந்த மோசமான சீச்சி உலகத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது. முதலில் தேக அபிமானத்தில் இருந்து ஆத்மா அபிமானி ஆகுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தாரணை செய்ய முடியும். மேலும் தந்தையையும் நினைவு செய்ய முடியும். ஒருவேளை ஆத்மா அபிமானி ஆகவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை. அதாவது எந்த காரியத்திற்கும் உதவ முடியாது. தேக அபிமானத்தில் தான் அனைவரும் இருக்கிறார்கள். நாம் ஆத்ம அபிமானியாக ஆகவில்லை, தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் நாம் முதலில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானி ஆகுவதே தவிர படைப்பை பற்றி அறிந்து கொள்வது அல்ல. தந்தை எப்பொழுதுமே ஆத்ம அபிமானியாக இருக்கிறார். எனவே அவர் சுப்ரீம் ஆவார். நான் எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாகவே இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். யாருக்குள் பிரவேசம் செய்கிறேனோ அவரையும் ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறேன். இவரை ஆத்ம அபிமானியாக மாற்றுவதற்காக இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன். ஏனென்றால் இவரும் தேக அபிமானத்தில் இருந்தார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை யதார்த்தமான முறையில் நினைவு செய் என்று இவருக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஆத்மாக்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாதான் மறுபிறவி எடுக்கிறது. ஆத்மாதான் ஷரீரம் எடுத்து பாகத்தை நடிக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா பலமுறை புரிய வைக்கிறார். இதற்கு மிகவும் உழைக்க வேண்டும்.
எப்படி மாணவர்கள் தனிமையில் தோட்டத்தில் அமர்ந்து படிக்கிறார்கள், அதுபோல் தனிமையில் அமர்ந்து ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது எல்லையற்ற தந்தையை நீங்கள் நினைவு செய்யுங்கள். இந்த ஞானத்தை எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தையை நினைவு செய்து தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும். நோயாளியில் இருந்து நோயற்றவராக ஆக வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணர் நோயற்றவர்களாக எவர் ஹெல்தியாக இருப்பார்கள். அங்கு ஆயில் கூட நீண்டதாக இருக்கும். விகாரிகள்தான் நோயாளிகளாக இருப்பார்கள், நிர்விகாரிகள் நோயாளிகளாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் முதலில் நோயற்ற உலகத்திற்கு வருவீர்கள். நினைவு யாத்திரையின் மூலமாக நீங்கள் நோயற்றவர்களாக ஆகிறீர்கள். நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் உங்களுடைய இனிமையான இல்லத்திற்கு சென்று விடுவீர்கள். இதுவும் ஒரு யாத்திரையாகும். தந்தை பரமாத்மாவிடம் செல்வதற்கான ஆத்மாவின் யாத்திரையாகும். இது ஸ்பிரிச்சுவல் யாத்திரையாகும். இந்த வார்த்தையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஆன்மீக யாத்திரையை பற்றி கூட நீங்கள் வரிசை கிரமமாக புரிந்திருக்கிறீர்கள், ஆனால் மறந்துவிடுகிறீர்கள். முக்கியமான விஷயம் இதுதான். இதை புரிய வைப்பதும் மிகவும் சகஜமாகும். ஆனால் யார் சுயம் ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிய வைக்க முடியும். சுயம் யாத்திரையில் இல்லாமல் மற்றவர்களுக்கு சொன்னால் அம்பு தைக்காது. சத்தியம் என்ற கூர்மை இருக்க வேண்டும். மனைவி கணவனை எவ்வளவு நினைவு செய்கிறார்? பாபா பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார், தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார், குருக்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார். ஆகையால் எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? சத்தியமானவர் ஒரே ஒரு தந்தைதான். ஒரு தந்தையை தான் சத்தியம் என்று கூறப்படுகிறது. அவரே உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். உண்மையான கண்டம் மற்றும் பொய்யான கண்டம். நீங்கள் உண்மையான கண்டத்தில் இருக்கும் பொழுது அங்கு ராவண ராஜ்யமே இருக்காது. அரைக்கல்பத்திற்கு பிறகுதான் ராவண ராஜ்யம் பொய்யான கண்டம் ஆரம்பமாகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கும் இல்லை அங்கும் இல்லை, நீங்கள் டிராவல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதாவது பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டும். விஞ்ஞானிகள் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றிற்கு செல்வதற்காக பயணம் செய்கிறார்கள். அதில் எந்த நன்மையும் இல்லை என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்களால் தான் முழு விநாசமும் நடக்கப் போகிறது. ஆகையால் இந்த உழைப்பு அனைத்துமே வீண்தான். அறிவியலின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த எல்லா பொருட்களும் வருங்காலத்தில் உங்களுக்கு தான் உதவப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நல்ல முறையில் படித்து பாஸ் ஆகி விடுங்கள் என்று ஆசிரியர் கட்டளையிடுவார் அல்லவா? கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் ஃபெயில் ஆகி விடுவீர்கள். இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கு முன்னால் ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் தலை வணங்குகிற இந்த படம் கூட இருக்க வேண்டும் என்று பாபா முரளியில் கூறியிருந்தார். நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக, இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நாம் நமது வீட்டிற்கு சென்று விடுவோம், பிறகு சொர்க்கத்திற்கு வருவோம், அதாவது ராஜ்யத்திற்கு வருவோம் என்று புரிந்திருக்கிறீர்கள் என்றால் உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! பிறகு வாடி போகுவது துக்கப்படுவதெல்லாம் எதற்கு? குழந்தைகளுக்கு நிலையான குஷி ஏன் இருப்பதில்லை? மாயையின் எதிர்ப்பு நிறைய இருப்பதினால் குஷி குறைந்து போய்விடுகிறது. சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறைத்தந்தை ஒன்றும் சொர்க்கத்தில் இருப்பார் என்பதில்லை, அவர் இருப்பதே சாந்தி தாமத்தில். இப்பொழுது நீங்கள் பாரடைஸ் செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். ஞானமோ மிகவும் சுலபமானது என்று தந்தை கூறுகிறார். இது தூய்மையாகுவதற்கான ஞானம், முக்தி ஜீவன் முக்திக்கு செல்வதற்கான ஞானம். இதை தந்தைதான் அளிக்க முடியும். ஒருவரை தூக்கிலிடும் பொழுது உள்ளுக்குள் நான் பகவானிடம் செல்கிறேன் என்ற உணர்வு இருக்கும். தூக்கு தண்டனை கொடுப்பவரும் கடவுளை நினைவு செய்யுங்கள் என்று சொல்வார். ஆனால் இருவருக்குமே கடவுளை பற்றி தெரியாது. அவர்களுக்கு அந்த நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் நினைவிற்கு வருவார்கள்.
எங்களுடைய உத்தேசமே மனிதர்களை ஆஸ்திகர்களாக ஆக்குவது, தலைவனுடையவராக ஆக்குவது என்பதை நீங்கள் சொல்லலாம். சுகம், சாந்தி மற்றும் செல்வத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் என்பதையும் புரிய வையுங்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், எப்படி தந்தை எப்போதும் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அதுபோலவே ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையுடன் இதயபூர்வமான அன்பு வைத்து கொண்டே தந்தையுடன் கூடவே வீட்டிற்கு செல்ல வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை மீது முழுமையான மரியாதை வைக்க வேண்டும். அதாவது தந்தையின் கட்டளைப்படி நடக்க வேண்டும். தந்தையின் முதலாவது கட்டளை, குழந்தைகளே நல்ல முறையில் படித்து பாஸ் ஆகுங்கள் என்பதாகும். இந்த கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும். வருதானம், சென்ஸ் மற்றும் எசன்ஸ், அதாவது ஞானம் மற்றும் சாராம்சத்தின் சமநிலை மூலம் என்னுடையது என்ற உணர்வை ஸ்வாகா செய்யக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். சென்ஸ் என்றால் ஞானத்தின் பாயிண்ட்ஸ், அதாவது அறிவு, மற்றும் எசன்ஸ் என்றால் அனைத்து சக்திகளின் ஸ்வரூபம், அதாவது நினைவு மற்றும் சக்திசாலி ஸ்வரூபம். இந்த இரண்டின் சமநிலை இருந்தது என்றால் என்னுடையது என்ற உணர்வு மற்றும் பழமைத்தன்மையின் உணர்வு முடிந்து போகும், அதாவது ஸ்வாகா ஆகிவிடும். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு சங்கல்பமும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயலும் உலக மாற்றத்தின் சேவைக்காக ஸ்வாகா ஆகுவதினால் தானாகவே உலகை மாற்றுபவராக ஆகிவிடுவீர்கள். யார் தனது தேகத்தின் நினைவுடன் சேர்த்து ஸ்வாகா ஆகிவிடுகிறாரோ அவர்களின் உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் மூலம் வாயுமண்டலத்தில் மாற்றம் சகஜமாக ஏற்படும். ஸ்லோகன், பிராப்திகளை நினைவு செய்யுங்கள், அப்போது துக்கம் அல்லது தொந்தரவுகளின் விஷயங்களை மறந்து விடுவீர்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் சுத்தமான மனமுடைய ஆத்மா. பொதுவாக முரளில பாபா என்ன சொல்கிறார், நான் ஆத்மாக்களை தூய்மையாக்க வந்திருக்கிறேன் சொல்கிறார் இல்லையா. ஆத்மாக்களை தூய்மையாக்குவது அப்படின்னா என்ன அர்த்தம், மனதை தூய்மையாக்குறார். அப்போ ஆத்மா தானாகவே தூய்மையாயிடும். அதாவது மனம்தான் ஆத்மாவினுடைய ஒரு முக்கியமான சக்தி. இது நமக்கு நல்லா பாபா புரிய வச்சிருக்கிறார். ரொம்ப தெளிவான ஞானம், ஆத்மாவை பற்றி தெளிவான ஞானம் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆத்மாவில்தான் மனம், புத்தி, சம்ஸ்காரம் எல்லாமே இருக்குன்றது சொல்லி கொடுத்துட்டார். நான் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆகையால் நம்ம இப்போ வந்து மனதை சுத்தப்படுத்தணும். ஏன்னா ஆத்மா மனதின் மூலம்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறது. அதாவது எண்ணங்களை உருவாக்குது ஆத்மா, அதன் மூலமாக தான் எல்லாமே நடக்குது. இப்போ புத்தி எடுத்துக்கோங்க, புத்தி எண்ணங்களை உருவாக்காது. மனம் என்ன எண்ணங்களை உருவாக்குதோ அதை தீர்மானம் செய்கிறது தான் புத்தியினுடைய வேலை. ஆகையில் மனதிற்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்குது. அதனால பாபா உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனம் சுத்தமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லது மனதை சுத்தமாக வச்சிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுத்தமான எண்ணங்களை உருவாக்கணும், உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கணும், பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும். உருவாக்கி உருவாக்கி மனதை வந்து தூய்மையாக்கணும் அல்லது சுத்தமாக வச்சிருக்கணும். அப்போ மனம் சுத்தமானால் அதனுடைய பலன் என்ன, நல்ல உயர்ந்த எண்ணங்கள், சுத்தமான எண்ணங்கள், உண்மையான எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கும் போது அதுக்கேற்ற கர்மா செய்வோம். அதுக்கேற்ற கர்மா செய்யும் போது அதுக்கேற்ற பர்சனாலிட்டி ஆத்மாவுக்கு கிடைக்கிது. அதனால தான் என்ன சொல்லிடுறாங்க, மனம் போல் வாழ்வு அல்லது மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் மனம்தான். அதனால பாபா மனதின் மீது கவனம் வைங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மனம் அந்த சுத்தமாகிறதுக்கு பாபா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பிறரை பார்க்காதீங்க, பிறர் பற்றி நினைக்காதீங்க, அல்லது அந்த அவகுணங்களை வந்து பேசாதீங்க அல்லது பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எப்போ நம்ம இதை
ஃபாலோ பண்ணுறோமோ, பிறரை பார்ப்பது அல்லது பிறரை நினைப்பது, பரதர்சனம் செய்கிறது, பரசிந்தனை செய்கிறது, இதெல்லாம் நிறுத்துகிறோமோ, அவகுணங்களை பார்க்குறது நிறுத்துகிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனம் க்ளீன் ஆகிட்டே போகும், சுத்தமாயிட்டே போகும். அப்போ மனம் சுத்தமாக என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா தூய்மையாகும் போது பரமாத்மாவுடைய கவர்ச்சியில் கூட சுலபமாக போக முடியுது. அப்படின்னா யோகா நல்லா இருக்கும். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஞானம் மனநம் செய்யுங்க, அப்போ மனம் சுத்தமாகும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து ஞான மனநம் செய்கிறதுக்கு ஆதாரம் என்ன, மனம் தானே. அதனால் மனதினால் எல்லா காரியங்கள் செய்கிறதுனால மனிதன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம முக்கியமான விஷயம் தினமும் மனதை க்ளீன் பண்ணுற வேலை தான். நம்முடைய மனதை க்ளீனாக வச்சுருந்தோன்னா நம்முடைய பர்சனாலிட்டி நல்லாயிருக்கும். அதாவது எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல தான் அந்த நடத்தை இருக்கோ, நடத்தை கேட்டார் போல தான் இந்த கர்மா என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பர்சனாலிட்டியும் இருக்குது. அதனால் பாபா நமக்கு மனதை முக்கியமான ஒரு ஃபேக்கல்ட்டி, முக்கியமான ஒரு சக்தி அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆகையால் நாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த மனதிற்கு கொடுக்கணும், அல்லது எண்ணங்கள் உருவாக்குவதற்கு கொடுக்கணும். சத்தியமாக நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, அல்லது யாருக்கு வந்து அந்த சத்தியமான மனசாக இருக்கோ அல்லது சுத்தமான மனசு இருக்கோ, பகவானையும் அவங்க திருப்திப்படுத்தலாம். அப்படி சச்சே தில்பர் சாஹேப் ராசின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளே ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று இருக்குது அப்படின்னா மனிதர்களை திருப்திப்படுத்தலாம், மனிதர்கள்கிட்ட வேணால் நல்ல பேர் வாங்கலாம், சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் பகவானை சந்தோஷப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அதனால் உண்மையான மனசு இருந்ததுன்னா தான் பரமாத்மாவையும் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியும், சந்தோஷப்படுத்த முடியும். ஆகையால் மனதை நாம் வந்து நல்லா வச்சுருக்கணும், நம்ம மனதிற்கு நாமளே காவலாளியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மனம் க்ளீனாக இருக்கும். எப்படி வந்து வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னா, ஈ, கொசு, கற்பாம்பூச்சி, அது இதுன்னு எல்லா பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் வந்து கூடி இருக்கும். அதே போல் நம்முடைய மனசு நம்ம சுத்தமாக வைக்கலை அப்படின்னா, கவலை, பயம் அல்லது இன்னும் எல்லா என்னென்ன வேண்டாத நெகட்டிவிட்டிஸ் இருக்கும், அது எல்லாமே குடியிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பகவானுடைய அட்ராக்ஷன்லேயும் இருக்க முடியாது, பகவானை திருப்திப்படுத்தவும் முடியாது. அதனால் நான் திருப்தியாக இருக்கணும் அல்லது மனதை சுத்தமாக வச்சுருந்தால் இந்த என்ன நன்மைகள், முதல்ல பகவானை நான் திருப்திப்படுத்த முடியும், பகவானுடைய அருகில் இருக்க முடியுன்றது உணர்ந்தேன்னா எப்போவுமே நான் என் மனதின் மீது அந்த கவனம் வச்சுருப்பேன், அட்டென்ஷன் வச்சுருப்பேன், க்ளீனாக வச்சுருப்பேன். அதனால் இன்ற நாள் முழுவதும் நம்ம இந்த சிந்தனையில் இருக்கணும், என்னுடைய மனம் க்ளீனாக இருக்கணும், என்னுடைய மனதை இன்றைக்கி நான் அழுக்காக்கக்கூடாது, அதனால் நான் சுத்தமான மனமுடைய ஆத்மா அப்படின்ற அந்த சிந்தனையில் இருங்க. ஒயிட் ட்ரெஸ் உடுத்தணும் அப்படின்னா, நாங்களாம் ஒயிட் உடுத்திருக்குறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருப்போம், எங்கே வேணாலும் அங்கே உட்கார முடியாது. உட்காந்துட்டோன்னா அப்புறம் வாஷ் பண்ணுறது எங்களுக்கு தான் கஷ்டம், தான் கொஞ்சம் பார்த்து தான் உட்காருவோம். அதுபோல் யோசித்து, அதாவது திங்க் பிஃபோர் யூ திங்க் அப்படின்றாங்க, யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, அப்போ மனம் வந்து சுத்தமாக தான் இருக்கும். ஓம் சாந்தி. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும், மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும், அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம், அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும், அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம், அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. எண்ணத்தில் சொல்லி தூய்மைதான் மனிதனின் முழுமையா, மனிதனின் தூய்மையா. எண்ணத்தில் சொல்லில் தூய்மைதான் மனிதனின் முழுமையா, மனிதனின் தூய்மையா. மனிதனின் பிறப்பு என்பது
உலகத்தில் புனிதமா, உலகத்தில் புனிதமா, உன் வாழ்வின் நடப்பில் நல் மனித உறவில் பரிசுத்தம் நிறைந்து அறத்தை போற்றி வாழுவோ, அதன் பாதை தன்னில் தனித்துவத்தை போற்றுவோ, அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களாம். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும், மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும், அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம், அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம், அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும், மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும், மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும்.